கானா பாலா பாடிக்கொண்டே பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்தது அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருந்தது. தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான கானா பாடகராக திகழ்பவர் பாலா. இவருக்கு சிறு வயதிலிருந்தே கானா பாடுவதில் மிக அதிக ஆர்வம் இருந்திருக்கு. இவரது உண்மையான பெயர் பாலா முருகன். இவரை கானா குயில் கிங் பாலா என்றும் அழைப்பார்களாம். இவர் கல்லூரியில் இருக்கும்போதே பல பாடல்களை பாடியிருக்காராம். அதற்கு பிறகு படித்து முடித்துவிட்டு வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறார். வழக்கறிஞராக இருக்கும் போதே ஒரு நாளைக்கு 1000 முதல் 1500 வரை சம்பாதித்திருந்தாராம். அப்போது ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் இவருக்கு 50 முதல் 80,000 வரை வருமாம். பின்னர் கலைஞர் டிவியில் இடம்பெற்ற கானா குயில் பாட்டு என்ற தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோவில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு பின்னர் தான் இவருக்கு சினிமாவில் பாடும் வாய்ப்பு கிடைத்ததாம். பின் இவர் கானா கலை நிகழ்ச்சிகளை நடத்தும் குழுவில் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறார். குழுவில் நிகழ்ச்சிக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் இவர் தான் பார்ப்பாராம். ஒரே நேரத்தில் வழக்கறிஞராகவும் பாடகராகவும் இருக்க முடியாது என்பதால் தான் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டுள்ளார். சினிமாவில் இவருக்கு ஒரு படத்திற்கு 1,00,000 முதல் சம்பளம் கிடைக்கிறதாம். ஆனால் சம்பாதித்த பணத்தை தான் சேமித்து வைத்ததில்லை என்று கூறியிருக்கிறார். அவசர செலவுக்கு மட்டும் 10,000 வங்கி கணக்கில் இருக்கும். நான் பர்ஸ் கூட வைத்தில்லை. இப்போது கூட என் பாக்கெட்டில் கர்ச்சிப் மட்டும்தான் இருக்கும் என்று கூறியுள்ளார். பணத்தை விட நம்பிக்கையும் திறமையும் தான் பெருசு என்று கூறியுள்ளார் கானா பாலா. மேலும் இவர் அட்டகத்தி திரைப்படத்தில் ஒரு நடுக்கடல ஆடிப்போன ஆவணி போன்ற பாடல்களின் மூலம் தான் மக்கள் மத்தியில் பிரபலமானார். அதனைத் தொடர்ந்து இவர் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் தமிழகத்தில் கவுன்சிலர் தேர்தலுக்கு கானா பாலா போட்டியிட்டு இருந்தார். ஆனால் 2,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி பெற்றார். பின் இடையில் இவருக்கு பெரிதாக வாய்ப்புகள் இல்லாததால் கிடைக்கும் படங்களில் பாலா நடித்தும் பாடிக்கொண்டும் இருந்தார். தற்போது இவர் பிக்பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இவர் நீடித்திருப்பாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.